Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 11 ஜான்வரி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வலமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே. ராத்திரியில் கர்த்தர் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தரங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை ஜெயத்தோடு நடத்த போறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திராண்டவரே. உம்முடைய சட்டையின் இடையில் எங்களை மறைத்துக் கொள்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் யேசுப்பா. நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கர்த்தாவே, கரத்தில் எங்களை வரைத்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ராஜா. நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே. 81 சங்கீதம் அதோட 1 வசனம், நம்முடைய பலனாகிய தேவனே கம்பீரமாய் பாடி, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனியோசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுதுங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் வெற்றியோடு எங்கள் நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆமென். இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் கர்த்தாவே தடையா இருக்கிற, நடக்க மாட்டார் என்று சொல்லி இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே நடக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பிள்ளைகளோட வழிகளில் கர்த்தாவே தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அற்புத வாசல்களை திறந்து கொடுத்தாட்டே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். கடன் பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஃபினான்ஸில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வழிகளை திறந்து கொடுத்தாட்டே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பண சம்பந்தமாக இருக்கிற ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஒருபோதும் அதை கிடைக்க மாட்டா அப்படி சொல்லியிருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கட்டும். ஆமென். ஒருபோதும் அந்த வாசல் திறக்க மாட்டார்ன்னு சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாசல் திறக்கப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அந்த வழி ஒருபோதும் திறக்க மாட்டார்ன்னு சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வழிகள் ஓப்பன் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹாலே, காயங்கள் குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. இன்னும் அது ரொம்ப நாள் எடுப்பார் என்று சொல்லி இருக்கிற காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது இன்ஸ்டண்டா இந்த நிமிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இப்போது அந்த காயங்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே கர்த்தாவே இம்மிடியட்டா அது கர்த்தாவே குணமாகட்டும். இன்ஸ்டண்டா அது குணமாகட்டும். கர்த்தர் அற்புதம் ஒவ்வொரு காரியங்கள் மேலும் கர்த்தர் அற்புதங்களை செய்த வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்தாட்டம். ஆரோக்கியம் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மாறட்டும். எல்லா வியாதிகளும் குணமாகட்டும் ஆண்டவரே. யாமின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே. ஆமீன். ஹலே, இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் கர்த்தாவே இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமீன். டயாலிசிஸ் ஆமீன். ஜீவித காலம் முழுக்க ஆமீன் டயாலிசிஸ் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே.
அவ்வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங் ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறட்டும். அப்பா ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஊழியத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அவர் தேவைகள் மேல் கர்த்தர் அற்புதங்களை செய்தாட்டப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமா விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக அதற்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹால் இன்று ராத்திரியில் 9:30 நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிற நிச்சயமாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்னும் இதுவரைக்கும் நீங்கள் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாதிருக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு அந்த லிங்க் நீங்கள் கேட்டு வாங்கி அந்த மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பெரிய காரியங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். அற்புதங்கள் வெளிப்படும். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வ. கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜூமில் நமக்கு மீட்டிங் இருக்கிறார். யூடியூப்லையும் மீட்டிங் இருக்கிறார். ஆமாம். ஸ்தோத்திரம். லிங்கை கேட்டு வாங்கி நீங்கள் அந்த மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆமாம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய வாசல்களை திறந்து தருவார். ஆமாம். ஸ்தோத்திரம். ஹால் நம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபமம் 1:15 அதோடைய 15 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னையே பிரித்தெடுத்தது தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நாம் ஆமென் தாயின் வயிற்றில் ஆயிருக்கும் போதே நம்மளை அறிந்து நம்மளை அழைத்த தேவன். ஸ்தோத்திரம். நம்மளை பிரித்தெடுத்த ஒரு கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஸோ தம்முடைய ஆமென் கிருபையினாலே அழைத்த தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என்னையும் உங்களையும் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம் தாயின் வயிற்றில் ஆயிருக்கும் போதே அறிந்த ஒரு தேவன். ஸ்தோத்திரம். நாம் எவ்வளோ விசேஷமானவர்கள் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போதே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை குறித்து யோசிக்கிறது முன்னே, நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னே, நாம் ஆமென் தாயின் வயிற்றில் ஆயிருந்தது முதலே ஆமென் நம்மளே குறித்து அறிந்து ஆமென் நம்மை ஆமென் அழைத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆமென் இந்த உலகத்தில் ஆமென் நம் எரேமியாவோட புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஆமென் இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதோடைய 5 வசனத்தில், நான் உன்னையே தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஸ்தோத்திரம். நீ ஆமென் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட முன்னே நான் உன்னையே பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எரேமியாவே கர்த்தர் ஆமென் முன்னமே ஆமென் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆமென் டெஸ்டினி கர்த்தர் முன்னமே ஹல்லேலூயா அதை ஆமென் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம் ஆமென் அம்மையுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஆமென் ஹலி என்னையும் உங்களையும் குறித்து கர்த்தர் ஆமென் பல காரியங்களையும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டு ஆமென் வெளிப்படும் முன்னே ஆமென் நான் உன்னே பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். நம்மை பரிசுத்தம் நாம் உருவாகிறதுக்கு முன்னே நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை ஆமென் கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 139 அதோட 13 வசனத்தில், ஆமென் நீ என் ஆமென் உள்ளிந்திரியங்களையே கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஆமென் ஸ்தோத்திரம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமையே துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்னமே நாம் வாசித்தோம் ஆமென் ஒரு தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நம்மை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. எரேமியாவோட சொன்னா நம்ம தாயின் வயிற்றில் நீ உருவாக்கும் முன்னே நான் உன்னை அழைத்து இருக்கிறான். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நான் உன்னை தீர்க்கதரிசியாய் காமேன் கண்டேன் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிக போலும் ஆமென் எண்ணப்பட்டு இருக்கிறார். அது தாழே ஆமென் போகிறது போகாமல் ஆமென் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அது ஒன்று தாழே விழும்போது அது கர்த்தர் அறிந்துதான் விழுகிறார். ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. அவன் தேவன் அறியாமல் ஒன்றும் நடக்காம போக மாட்டான். இன்று காலை வேளையில் கர்த்தர் கரங்களில் அவன் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கோம. இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் தேவனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள். அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஹல்லேலூயா சும்மா அழைத்ததிலே ஒவ்வொரே குறித்தும் கர்த்தருக்கு அவன் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறான். நீங்கள் அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்கள், விசேஷமானவர்கள். அவன் உங்களை குறித்து கர்த்தருக்கு நிறைய பிளான் இருக்கிறார். தேவ கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்திடுவார். ஆமென். இன்று காலை வேளையில் கர்த்தர் கரங்களை ஒப்புவிடுங்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. சமாதானத்தோடு நீங்கள் ஆயிர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆயிர்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு வாசல்கள் திறந்து தருவார். உங்களை ஆமென் தாயின் ஆமென் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே, வயிற்றில் உருவாக்கும் முன்னே உங்களை அறிந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் வழிகளை திறந்து தருவார். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் அவன் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். வாலிபர் தரிசனம் அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், அதிகரிப்போம், பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.